السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிற இறுதி 7-8 இரவுகளிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நெகிழ்வூட்டும் நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பின் கீழாக ஆது சமூகத்தினர் இறைவனை பொய்ப்பித்து ஆணவம் கொண்ட காரணத்தினால், கர்வம் கொண்ட காரணத்தினால் தன் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட ஹூத் என்ற தூதரை கூட பொய்ப்படுத்தி கேலி கிண்டல் செய்ததன் விளைவாக இறைவனின் பெரும் கோபத்திற்கு எப்படியெல்லாம் உள்ளாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை அறிந்து கொண்டோம். நேற்றே நாம் உங்களுக்கு ஆது சமூகத்தினர் குறித்த முன்னுரையில் விளக்குகிற பொழுது, மதீனாவின் பகுதியை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அதிலே தெற்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் ஆது சமுதாயத்தினர் என்றும், வடக்கு பகுதியிலே வாழ்ந்தவர்கள் சமூது சமுதாயத்தினர் என்றும் பிரிக்கப்படுகிறது. அப்போ மதீனாவின் இரண்டு பகுதிகளில் வாழ்ந்த இவர்கள் இருவரும் வல்லரசுகளாக, உடலளவில் பலம் கொண்டவர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். இறைவனும் அவ்வாறு படைக்கிறான். ஆணவம் கொண்ட, அட்டூழியம் செய்த இவர்களின் அழிவு எப்படி இருந்தது என்பதை அல்லாஹு திருமறை குர்ஆனை புரட்டுகிற நேரங்களில் ஆது சமூகத்தினரை எவ்வாறு எச்சரிக்கை செய்கிறானோ, அத்தோடு சேர்த்து சமூது சமூகத்தினரையும் அல்லாஹு பேசுகிறார். சமூது சமூகத்தினருக்கு சாலிஹ் என்ற நபியை அல்லாஹு தூதராக அனுப்புகிறார். நேற்றே உங்களுக்கு சொன்னோம், ஆது ஹூத் அது குழப்பம் ஏற்படாது. சமூது சமூகத்தினருக்கு சாலிஹ் என்ற ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்புகிறான். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், மதாயின் சாலிஹ் என்று அந்த பகுதிகளுக்கு, அந்த சாலைகளுக்கெல்லாம் பெயரிட்டிருப்பார்கள். இவர்கள் குறித்த முக்கியமான சில செய்திகளை நாம் அறியவிருக்கிறோம். பொதுவாகவே இவர்கள் சம்பந்தமாக முழுக்க முழுக்க திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் பெரும்பாலும் அப்படியே நம் கண்களுக்கு முன்னால் படம் பிடித்து காட்டுகிறது. அதை அப்படியே நீங்கள் கோர்வையாக கோர்த்து கொண்டு சிந்தனையில் ஏற்றினால் ஆழமாக இவர்களின் உண்மை ரூபத்தையும் அழிவு நடந்த காரியங்களையும் நம்மால் விளங்கி கொள்ள முடியும். இவர்கள் வாழ்ந்த இடங்கள் சம்பந்தமாக அல்லாஹு பேசுகிற பொழுது, வலக்கது கத்தப அஸ்ஹாபுல் ஹிஜ்ரில் முர்சலீன், சமூது சமுதாயமான ஹிஜ்ருவாசிகள் தூதர்களை பொய்ப்படுத்தினார்கள். ஹிஜ்ரு ஹுஜூர் அப்படின்னா ரூம், அறைக்கு சொல்லுவார்கள். அதாவது இவர்களுடைய பெயரையே அல்லாஹு எப்படி குறிப்பிடுகிறான் என்றால், ஹிஜ்ருவாசிகள். ஆங்காங்கே ஒவ்வொரு அறைகளாக பிரம்மாண்டமான கட்டிடங்களாக அமைத்து பயங்கரமாக இவர்கள் வாழ்ந்தார்கள். மணற்பாங்கில நேற்று ஆது சமுதாயத்தினர் வாழ்ந்தார்கள் என்ற செய்தி அறிந்து கொண்டோம். ஹிஜ்ரு வாசிகள் என்று இவர்களுக்கு அல்லாஹு பெயர் சொல்கிறார். அதே போன்று இவர்களின் பலத்தை பார்க்கலாம். அல்லாஹு திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அஹ்ராஃபில் 74வது வசனம்,
குலஃபா மின் பஅதி ஆது, ஆது சமுதாயத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான் என்று சமூகத்தினர் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் சமவெளி பகுதிகளில் மாளிகைகளை கட்டுகிறீர்கள். மலைகளை எல்லாம் குடைந்து வீடு கட்டுகிறீர்கள். நீங்க அரபு பிரதேசத்தை பெரும்பாலும் பார்க்கிற பொழுது மலைகள் குடையப்பட்டுத்தான் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கும், வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். மாட மாளிகைகள் அத்துணையும் மலைகளை பெயர்த்தெடுத்து கட்டப்பட்டதுதான். அதுவும் சமகாலத்தில் அதற்கான கருவிகள் வந்துவிட்டது, அதற்கான மெஷின்கள் வந்துவிட்டது. மலைகளை குடைந்து, மலைகளை உடைத்து, வெடி வைத்து, பாம் வைத்தெல்லாம் மலைகளை சுக்குநூறாக நொறுக்க முடிகிறது. ஆனால் இவர்களின் பலம் பிரம்மாண்டமான மலையை குடைஞ்சி அதில் இவன் வீடுகளை கட்டுவான், மாட மாளிகைகளை கட்டுவான். அப்படின்னா உடல்ல எவ்வளோ பலம் இருக்கும்னு பாருங்க. ஒரு சிறிய ஒரு வேலை, நமக்கு சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்த்தாலே டயர்டாயிருது, உடலெல்லாம் அலுப்பாக இருக்குது. அல்லது ஒரு குறிப்பிட்ட சில வேலைகளை செய்தாலே நம்மை அறியாமல் மனிதனுக்கு சோர்வு ஏற்படுகிறது. இதுவும் அல்லாஹ் பேசுகிற வார்த்தை. கீழே மலையை குடைஞ்சி போடுற மாதிரி மேலே ஏற 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 மலை எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரத்திலும் மலைகளை குடைந்து மாட மாளிகைகளை கட்டுவான். நம்ம நினைச்சிடக்கூடாது மலையை குடைஞ்சி கட்டுறோம்னா கீழ்பகுதியில் கட்டிட்டு போயிடுவாம்னு, கிடையவே கிடையாது. எவ்வளவு தூரம் மலைகள் உயரமாக இருக்கிறதோ அந்த உயரமான பகுதிகள் வரைக்கும் மலைகளை குடைந்து வீடுகள் கட்டுவார்கள். அவ்வளவு பலம் வாய்ந்த சமூகமாக, பலம் வாய்ந்த கூட்டத்தினராக இந்த சமூகத்தினரை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான். அதே போன்று அஷ்ஷுஅராவில் 149 முதல் 152 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் திறமையானவர்களாக இருந்து, அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை, நீங்கள் திறமையானவர்களாக இருந்து மலைகளை குடைந்து வீடுகளை கட்டிக்கொள்கிறீர்கள். ஃபத்தகுல்லா, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஓ அத்தீஊன், எனக்கு கட்டுப்படுங்கள். இது வந்து சாலிகளை செலாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒலா துதீஊ அம்ரல் முஸ்ரிஃபீன், வரம்பு மீறுகிறவருடைய கட்டளைக்கு கட்டுப்படாதீங்க. அல்லதீன யுஃப்ஸிதூன ஃபில் அர்ல் ஒலா யுஸ்லிஹூன், வரம்பு மீறுகிற கூட்டத்தார்கள், ஆணவம் பிடிக்கிற கூட்டத்தார்கள், ஒரு காலத்திலையும் அவர்கள் சீர்திருத்தம் செய்ய மாட்டார்கள். அப்போ அல்லாஹ்வே சொல்லுகிறான், நீங்கள் திறமையானவர்கள், உங்களுக்கு ஈக்குவலாக திறமையானவன் உலகத்தில் யாரும் படைக்கப்படலை, மலைகளை குடைந்து வீடுகளை கட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று 89 அத்தியாயம் 9 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்து வசித்த சமூது சமூகம், பாறை ஒரு பாறையை விட மாட்டார்கள். எங்கெங்கெல்லாம் பாறை இருக்குதோ மக்கள் புக முடியாத அளவிற்கு, மக்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு. ஒரு பாறையில் போய் வீடு கட்டணும்னு யாராவது நினைப்பாங்களா? பாறையை தகர்த்துட்டு அந்த நிலத்தை வாங்கணும்னு யாராவது சிந்திப்போமா? காட்டுப்பகுதிகளில், மலைப்பகுதிகளில் பாறைகளை யாரும் நினைத்து பார்க்கவே மாட்டோம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பள்ளத்தாக்கில் இருந்த பாறையா இருந்தாலும் குடைந்து வீடுகளை கட்டுவார்கள் என்று அல்லாஹ் இவர்களின் பலங்கள் சம்பந்தமாக சிலாகித்து பேசுகிறார். இவ்வளவு பலம் கொடுக்கப்பட்டவனுக்கு மூளை இருக்குதா? சிந்திக்கிற அறிவு இருக்கணும்ல. பலம் கொடுக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? மலைகளை குடைந்து நீ வீடுகளை கட்டுகிறாய், உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படைப்பு உன் அளவுக்கு ஈக்குவலா அது சமுதாயத்தினரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான உடல் பலம் வாய்ந்த நீங்கள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? வாழவில்லை, ஒழுங்காக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழலை. இப்ப இந்த சமுதாயத்தினருக்கு தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் என்ற மனிதரை அல்லாஹ் தூதராக அனுப்புகிறான். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்யறாங்க. ரெண்டாவது பாருங்க, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான்,
இது ஜஹலக்கும் குலஃபா மின் பஅதி ஆது ஆது சமுதாயத்திற்கு பிறகு உங்களை அல்லாஹ் எப்படி ஆக்கினான் என்பதை நீங்க நினைச்சு பாருங்க ஒபவாக்கும் ஃபில் அர்ல் பூமியிலே உங்களை அவன் குடியமர்த்தினான் தத்தஹீதுன மின் சுஹூலிஹா குசூரா நீங்கள் சமவெளி பகுதிகளில் எல்லாம் மாளிகையை கட்டுறீங்க ஓ தன்ஹீதுனல் ஜிபால புயூதா மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள் ஃபஸ்குரு ஆலா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருட்கொடை செய்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒலா தஸௌ ஃபில் அர்லில் முஃப்ஸிதீன் பூமியில குழப்பம் ஏற்படுத்தாதீங்க சாலிகளை எல்லாம் இறங்குறாங்க இறங்க ஆட்களை எல்லாம் பார்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள் அடுத்து அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் பலவீனர்களா சிலர் இருக்கிறாங்க பலவீனர்கள்னா மனதளவுல பலவீனர்கள் இவர் சொல்வதை ஏற்கலாமா ஏற்க வேண்டாமா அப்படின்னு இரண்டு மனநிலையில உள்ளவங்கள்ட்ட அந்த ஆணவம் பிடித்த கர்வம் பிடித்த அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்களாம் காலல் மல உள்ளதீன அந்த சமூகத்திலே பலவீனமாக இருந்த மக்களிடத்தில் அந்த உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள் சொன்னார்கள் நீங்க வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான் என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்டுட்டு எதை கொண்டு அவர் அனுப்பப்பட்டாரோ இன்னா அபிமா ஒரு சில பிகி முஃமினூன் நாங்கள் அதை நம்புபவர்தான் என்று இறை நம்பிக்கை கொண்ட பலவீனர்கள் பதிலளிக்கிறார்கள் இதுக்கு அவன் பதில் சொல்றான் ஆணவம் பிடித்த கர்வம் பிடித்தவன் பதில் சொல்கிறான் காலல்லதீன இஸ்தக்பரு நீ எதை நம்பீரியோ பலவீனமாக வாழ்கிறாய் பலவீனமாக இருக்கிறாய் அவர் சொன்னாருன்னு நீ ஏற்றுக்கொண்டு போகிறாய் இன்னா பில்லதி ஆமன் துப்பிகி காஃபிரூன் நீங்க நம்புறதையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் நாங்கள் மறுக்கத்தான் செய்வோம் என்று மறுக்கிறார்கள் பிறகு உபதேசம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சுனிக்காரர்கள் என்கிறார்கள் பைத்தியக்காரன் என்கிறார்கள் பலவீனக்காரன் என்கிறார்கள் என்னென்ன வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளை விமர்சிக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் சமூது சமூகத்தினர் எச்சரிக்கைகளை புறக்கணித்தார்கள் எவ்வளவு எச்சரிக்கை சொன்னாலும் அவற்றை புறக்கணித்து விட்டு அவர்கள் சொன்னார்கள் காலு நம்மை சார்ந்த ஒரு மனிதரையா நாம பின்பற்றுவது இவரெல்லாம் ஒரு ஆள் இவரை நாங்க பின்பற்றுறதா என்று கேலி கிண்டல் செய்தார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க ஒருவேளை சாலிஹ் என்ற இவரை நாங்கள் பின்பற்றினோம் என்றால் இன்னா இதல் லஃபீ தலாலின் வழிகேட்டிலையும் பைத்தியக்காரத்தனத்திலையும் தான் நாங்க இருப்போம் எவ்வளவு பெரிய ஆணவம்னு பாருங்க அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான் அவர் சான்றுகளோடு ஆதாரத்தோடு எச்சரிக்கை செய்கிறார் ஓ மனுஷனா இருக்கிற உனைய நான் பின்பற்றினா என்னை விட ஒரு பெரிய வழிகேட்டிலையும் பைத்தியத்திலையும் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள் சொல் பைத்தியக்கார தனத்திலையும் நாங்கள் மூழ்கி விடுவதாக அர்த்தம் என்று அவர்கள் பயங்கரமாக வாக்குவாதம் செய்கிறார்கள் மீண்டும் சொல்கிறார்கள் உல்கிய தக்கரு அழகிமின் பைனினா நம்ம மக்களுக்கு மத்தியில் வேற ஆளே கிடைக்கலையா ஆணவத்தை பாருங்க சாலிக்கு தான் கிடைச்சாரா தூதர் அனுப்புறதுக்கு என்ன நீ தான் கிடைச்சியா நாங்கள் இருக்கிறோம் எவ்வளவோ உயர்ந்த அந்தஸ்களில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உனைய தூதரா இறைவன் தேர்வு செய்தான் என்ற கதை விடுகிறாயா பல் ஹுவ கத்தாபுன் அஷிர் நீ ஆணவம் கொண்டு பெரும் பொய்யர் தூதர்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா உண்மையான தூதரை இறக்கி மக்களுக்கு மத்தியில எச்சரிக்கை செய்கிற பொழுது ஊர்ல வேற ஆளே இல்லையோ நீ தான் தூதரா மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய புறப்பட்டு வந்து விட்டாயோ எங்களை எல்லாம் தூதரா தேர்வு செஞ்சா என்ன நீ பெரிய ஆணவக்கார பொய்யர்னு சொன்ன உடனே சாலிகளை சலாம் மனசு நொந்து போயிடுறாங்க அவர்கள் பதில் சொல்கிறார்கள் கதா மினல் மணில் கதாபு அல் உசுர் தெரியும்டா உங்களுக்கு எல்லாம் உண்மையில ஆணவக்கார யாரு பொய்யர் யாரு பைத்தியக்கார யாருன்னு நீங்க அறிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊரெல்லாம் கூடி இப்ப பாருங்க முக்கியமான விஷயம் அடுத்தது உபதேசம் செய்யப்பட்டது உபதேசத்தை மறுக்கிறார்கள் ஸ்டெப் நம்பர் 3 பாயிண்ட் நம்பர் 3 அனைத்து மக்களும் கூடி குழுமி சரி நீயும் மனுஷன் நாங்களும் மனுஷன் மனிதர்களாக இருக்கிற உன்னை நாங்க தூதர்னு அனுப்ப முடியாது
எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு பாருங்க. அல்லாஹ் பலத்தை கொடுத்தான், ஆணவத்தை கொடுத்தான், அகம்பாவத்தை கொடுத்தான், ஆனால் இறைவன் ஒருவன் மேல் இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு ஒரு பெரிய பாறை, அந்த பாறை கிட்ட சாலிகளை செல்லாம கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்த பாறையிலிருந்து அத்தாட்சியை நீ கொண்டு வரணும். அத்தாட்சியை கொண்டு வான்னு சொல்லிட்டு நிறுத்தி இருந்தா பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு அத்தாட்சிகள் அல்லாஹ் கொடுத்துருப்பானே. அத்தாட்சி எப்படிப்பட்ட அத்தாட்சியா இருக்கணும் தெரியுமா? ஒட்டகமா இருக்கணும். ஒட்டகத்திலையும் பெண் ஒட்டகமா இருக்கணும். பெண் ஒட்டகத்திலையும் கருவுற்ற பெண் ஒட்டகமா இருக்கணும். இப்படி ஒரு ஒட்டகத்தை நீ ஆதாரமா ப்ரூஃபா கொண்டு வா, நிச்சயமா நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டமும் முடிவெடுக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், காலு இன்னமா அந்த மினல் முஸஹரின், நீ சூனியக்காரன் என்று சொன்ன மாத்திரத்தில், மந்த இல்லா பஷர் மிஸ்லுனா, நீர் எங்களை போன்ற மனிதர் தான் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள், தைரியமான ஆளா இருந்தா, நீ உண்மையிலே தூதரா இருந்தா, நீ உண்மையாளரா இருந்தா அத்தாட்சியை கொண்டு வா. கல்ல காட்டி அத்தாட்சியை கேட்கிறாங்க. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இன்னா முர்சிலும் நாக்கா ஃபித்னத்தல்லகும் ஃபர்தகிபுகும் வஸ்தபிர். அல்லாஹ் அவர்களுக்கு அத்தாட்சியை கொடுக்க முடிவு செய்தான். ஒரு அவர்கள் கேட்டது போன்று பெண் ஒட்டகத்தை, கருவுற்ற பெண் ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுக்க முடிவு செய்து, நீங்க அவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருங்க, பொறுமையா இருங்க, நடக்கிறத பாருங்க அப்படின்னு சாலிகளை செல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி முஸ்னது அஹ்மதிலே பார்க்கிறோம், அத்தாச்சின்னு இறங்கிருச்சுன்னு வைங்கல, அதற்கு பிறகு இறைவனை ஏற்க மறுத்தால் அல்லாஹ்வுடைய கோப பார்வை தாறுமாறா இறங்க ஆரம்பிச்சிடும். நீ அது வரைக்கும் மறுத்துட்டு போற, உம்மூளை வேலை செய்யல, சிந்திக்க மறுக்கறாய், அல்லாஹ் கொஞ்சம் பொறுத்து பார்ப்பான். அத்தாட்சியை கொண்டு வா, ஓபன் டிக்ளேர் பண்ணிரு, எனக்கு ஒரு ஆதாரத்து கூட. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாலிகளை செலாம் கூட்டத்தார்கள் அத்தாட்சிகளை, ஆதாரங்களை கேட்டது போன்று, அற்புதங்களை கேட்டது போன்று நீங்கள் கேட்காதீர்கள். அவர்களுக்கு ஒட்டகத்தை அல்லாஹ் அத்தாட்சியாக கொடுத்தான், ஆனால் அவர்கள் வரம்பு மீறினார்கள். அல்லாஹ்வுடைய கொடுமையான கோப பார்வை ஆயிரும். இவ்வளவு நாள் நம்பல, மனிதர் சொன்னார், தூதர் எங்களோடு சேர்ந்த மனிதர் தான், சூனியம் செய்யப்பட்டவர் மறுத்துக்கிட்டு இருந்த. உலகத்திலேயே எவனும் செய்ய முடியாத அளவிற்கு, இயற்கையில் நடக்க முடியாத அளவிற்கு ஒரு விசித்திரமான வித்தியாசமான அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது நம்பணுமா வேணாமா? அல்லாஹ் டென்ஷன் ஆவா, கோபம் உச்சகட்டமா ஆயிரும். ஒட்டகம் வந்துருச்சு. இப்ப ஒட்டகம் வந்ததற்கு பிறகு எப்படி எல்லாம் வழி தவறுகிறார்கள் என்று பாருங்கள். இரண்டு கூட்டங்களாக பிரிகிறார்கள். வலக்கத அரிசல்னா இலா சமூத அகாகும் சாலிஹா, சாலிகி சமூகத்துல அனி அபுதுல்லா ஃபதா ஃபைதாஹும் ஃபரீகானி யஹ்தசிமூன். ஒட்டகம் வந்துருச்சு, அவன் நினைச்ச மாதிரியே கண்களுக்கு முன்னால் கல்லில் இருந்து பெண் ஒட்டகம் வருகிறது. கருவுற்ற நல்ல பிரெக்னண்டா இருக்கிற, கருவாக இருக்கிற, உள்ளே கரு இருக்கிற ஒரு பெண் ஒட்டகம் வெளியே கொண்டு வந்து விட்டு அல்லாஹ் நிறுத்தியதற்கு பிறகும் நம்பவில்லை. இரண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள். இப்ப இதையும் நம்பல, இப்ப சாலிகளை செல்லாம் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் நிபந்தனை, எப்படியெல்லாம் இறைவனுடைய அத்தாட்சிகள் கொண்டு வரப்படுகிற பொழுது அதை சாகடித்தவர்களுக்கு ஏற்பட்ட இழிநிலையை பாருங்கள். முத நிபந்தனை, உங்ககிட்ட அல்லாஹுவின் அத்தாட்சியாக இருக்கிற ஒட்டகம் வந்திருக்கிறது, பூமியில அதை மேய விடணும், அதை யாரும் சீண்ட கூடாது, அதை அதன் அருகே சென்று யாரும் வம்பிழுக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதிகி நாக்கா, இது பெண் ஒட்டகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தாச்சி, ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது, அந்த கிணறுல லஹா சிறுபுன், அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கிற நாள்ல நீங்க போய் தண்ணிக்கு நிக்க கூடாது, அதை ஃப்ரீயா விட்டுறணும். உலக்கும் சிறுபுன், அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்காத நாள்ல நீங்க போய் தண்ணி குடிச்சுக்கலாம். இதான் ரூல்ஸ். அல்லாஹ் ஒட்டகத்தை கொடுத்ததற்கு பிறகு நம்பல, பிறகு அல்ல, அல்லாஹ் எவ்வளவு ஒரு கருணையாளன்னு பாருங்க. உடனே அழிச்சிருக்கணும் தான், ஒட்டகத்தை கொடுத்ததற்கு பிறகு நீ நம்பவில்லையா, நாசமாய் போங்கடா என்று அழிவை கொடுத்திருக்க வேண்டும் தான், ஆனாலும் நம்பவில்லை. அது தண்ணி குடிக்க போகும்போது நீங்க தண்ணி குடிக்க போக கூடாது. அது தண்ணி குடிக்காத நாள்ல
நீங்கள் தண்ணீர் இறைத்துக் கொள்ளலாம். ஹதீஸ்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒட்டகம் தண்ணி குடிக்க சென்ற நாளில் அதிலிருந்து நீங்கள் பால் கறந்து கொள்ளலாம். நீங்க தண்ணி எடுக்க போகும்போது ஒட்டகம் தண்ணி குடிக்க போகாத நாள்ல அதுல இருந்து நீங்க பால் எடுக்க கூடாது. பால் எடுக்கிறதுக்கும் அனுமதியே அல்லாஹ் கொடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப ரூல்ஸ், கட்டளைய, நிபந்தனையை கடைபிடிக்கல, ஃபாலோ பண்ணல. பிறகு பாருங்க எப்படியெல்லாம் அல்லாஹ் வந்து அவர்களுக்கு அருளை கொடுத்த அந்த அருளை மறுக்கிற கூட்டமாக மாறுகிறார்கள் என்று பாருங்கள். 9 பேர் ஊருக்குள்ள இருக்கிற 9 பேர் கூட்டம் சேர்கிறார். திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம், கத்தபத் சமூத் பி தகுவாகா, கத்தபத் சமூத் பி தகுவாகா. சமூத் சமுதாயத்தினர் வரம்பு மீறலால் பொய்யென கருதினார்கள். இதிம்பஅஸ அஷ்காஹா, பாக்கியமிழந்த ஒருவன் வேகமாக விரைந்தோடி வந்து ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாக்கத்தல்லாஹி வசுக்கியாஹா, அல்லாஹுவின் ஒட்டகத்தை அது நீர் அருந்துவதில் இருந்து நீங்க தடுக்காதீங்கன்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்கிறார், எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். ஒட்டுமொத்த கூட்டமும் முடிவெடுக்கிறாங்க, இந்த ஒட்டகத்தை அறுத்துறணும், குட்டியை அறுத்துறணும், கை வேறு கால் வேறு உடல் வேறாக சிதைத்து சின்ன பின்னமாக ஆக்க வேண்டும் என்று ஒரு கூட்டமே முடிவெடுக்கிறார்கள். பொய்யர கருதுறார்கள், அதை அறுப்பதற்கு முயல்கிறார்கள். அவர்களின் இறைவன் இதற்கு மேல் பொறுமை காப்பவனாக இல்லை, அறுப்பதற்கு முயல்கிறார்கள். ஒரு கட்டத்திலே ஒட்டகம் தண்ணீர் அருந்த கிணற்றின் அருகிலே வருகிற பொழுது அந்த ஒட்டகத்தை அறுத்து துவம்சம் செய்து விட்டார்கள். அல்லாஹுவின் அத்தாட்சியாக இருக்கிற ஒட்டகம் அறுக்கப்பட்ட அந்த இடத்திலேயே அது மரணமடைந்தது. அல்லாஹ் இதுக்கு மேல அல்லாஹ்வுக்கு ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறதா இல்லையா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், அட பாவிகளா, எவ்வளவோ சொன்னன, அத்தாட்சி கேட்காதன்னு நீ கேட்ட, நீ கேட்ட மாதிரி பெண் ஒட்டகத்தை கருவுற்ற ஒட்டகத்தை இறைவன் கொடுத்தான், இதற்கு மேல் பொறுமை இல்லை, நீங்கள் அறுத்து விட்டீர்கள். வீட்டில் இருப்பியோ, ஊர்ல இருப்பியோ, தெருவில் இருப்பியோ, எங்க வேணாலும் இருந்துக்கோ, 3 நாளுக்கு பிறகு உனக்கு முடிவு தெரியும்டா. தூதர் சொல்லுகிறார், அல்லாஹு இறுதி அவகாசமாக 3 நாட்கள் நேரம் கொடுக்கிறான். பிறகு தாலிக்க வழைதுன கைரு மக்தூப், அவர்களிலே அறுத்தவர்கள் பதற ஆரம்பிக்கிறார்கள். ஐயோ அறுத்துட்டோமே, துர்பாகியசாலி ஆகிட்டோமே, ஒட்டகத்தை போய் அல்லாஹ்வுடைய அத்தாச்சின் தெரிஞ்சு அறுத்து நம்ப தான் செய்யறான், முட்டால் எவ்வளவு ஒரு மூடத்தனம் மடத்தனம்னு பாருங்க. அவர் இறைவனுடைய தூதர்னு தெரியுது, ஒட்டகத்தை அறுக்க கூடாதுன்னு தெரியுது, அறுத்துட்டு பதறானே, ஐயோ அறுத்துட்டோமே, துர்பாகியசாலி ஆகிட்டோமேன்னு. பிறகு அந்த 9 பேர் அறுத்ததனால் துயரப்படுபவராக ஆகி திருமை மூல வேலை செய்தான்னு பாருங்க, வெறி பிடிச்சு போய் ஒட்டகத்தை அறுத்துட்டோம், அடுத்து சாலிகையை அறுத்துற வேண்டிதான், அவரையும் கழுத்தறுத்த வேண்டிதான், அவரை மட்டும் மிச்சம் வைக்கிறோம்னு சாலிகளை செலாமை கொள்வதற்காக முயல்கிறார்கள். ஆனால் அல்லாஹு காப்பாற்றுகிறான், சொல்லுகிறான், 9 நபர்கள் அந்நகரில் இருக்கிற 9 குழுவினர் இருந்தார்கள், குழப்பம் விளைவித்தார்கள். இந்த 9 பேர் குரூப் எப்போதுமே வரும் போல பாருங்க, நீங்க இந்த சங்கி பாஜக கூட்டத்தில் ஒரு 9 பேர் இருப்பாங்க, இந்த சாமியார்கள் கூட்டத்தில் ஒரு 9 பேர், இப்படி எவெல்லாம் காலங்காலத்துல இருந்து வர்றது இந்த கூட்டம் எல்லாம், இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாமியர்களை அழிக்கணும்னு ஒரு ஊருக்குள்ள நீங்க தௌஹீத அழிக்கணும்னு நினைச்சா சுன்ன ஜமாத்துல பாருங்க, முத்தவள்ளி தலைவர்னு ஒரு 9 பேர் இருப்பாங்க. இந்த 9 பேர் கூட்டம் ஏகத்துவத்திற்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக காலங்காலமாக வருகிற ஒரு கூட்டம் தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை கொல்வதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு அழிவு ஆரம்பமாகிறது. நேற்றைய தினம் ஆதி சமூகத்திற்கு ஒரு காற்றை அனுப்பி அல்லாஹு அழித்தான் இவர்களுக்கு. அன் அம்ரி ரப்பிஹிம், ஒரு பெரும் சப்தம், சப்தத்தினால் அழிக்கிறான். சப்தம் என்று சொன்னால் ஒரு இடி அழிக்கிறது, நம்மால் தாங்க முடிகிறதா? சாதாரண இடி அப்படி மின்னலோடு சேர்த்து ஒரு இடி இடிக்கிற பொழுது நம்மை அறியாமல் நம் உடலிலே பதட்டம் நிலவுகிறது,
அப்படியே தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நம்மளை அறியாமல் அல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் நம்மை அறியாமல் வருகிறது. இடிமுழக்கத்தை போன்ற அல்ல, அதைவிட பன்மடங்கு 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 பெரும் சப்தத்தை அல்லாஹு வேதனையாக கொடுக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த சப்தத்தை கேட்டவர்கள் அப்படியே உடல் நலிவுற்று பூமியிலே எலும்பு கூடுகளாக மக்கி போனவர்களாக மாறினார்கள். வேற எந்த ஆயுதமும் கிடையாது. நெருப்ப வச்சு சாகடிக்கல, வேற ஒரு ஆளை கூட்டு வந்து சதையை சதையெல்லாம் அறுக்கல, சப்தம் தான். இறைவனுடைய அத்தாட்சிகளை இறைவனுடைய உண்மையான தூதரை மறுத்தால் அல்லாஹ்வுடைய கோப பார்வை எப்படி எல்லாம் இறங்குதுன்னு பாருங்க. ஒரு சப்தம் தான், அந்த சப்தத்தில் தாக்கு பிடிக்க முடியாதவர்களாக அப்படியே அவர்களின் கட்டிடங்கள் கூட இடிந்து விழ ஆரம்பித்தது. நேற்று எதுனா கட்டடத்தை அல்லாஹ் வச்சுட்டு இவங்களை அழிச்சான் ஆதி சமூகத்தினர்ல, இப்ப கட்டடமும் அவன் மேல இடிஞ்சு விழுது. பாறையை குடைஞ்சு கட்டுறியா? என்ன பாறைலாம் என் பார்வைக்கு என்ன? நான் இறைவன், நீ பாறையை குடைந்து சாங்காக பில்டிங்கை கட்டி விடலாம் என்று நீ நினைக்கிறாயா? பாறைகள் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்தது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், 27வது அத்தியாயம் 52வது வசனம், ஃபத்தில்க புயூதுஹும் ஹாவியா பிமா தலமூ, அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக, இன்ன ஃபி தாலிகல் ஆயா, அடியோடு வீழ்ந்து கிடக்கும் அவர்களும் அவர்களின் வீடுகளும், பார்த்துக் கொள்ளுங்கள், ஆட்டம் போடாதே. ஃபகை ஃபகான அதாபி ஒன்னுதர், உமது இறைவனின் தண்டனை இப்படித்தான் இருக்கும். வலக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர், படிப்பினை பெறுபவர் யாரேனும் உண்டா? சாலிஹலை சலாம் வருகிறார்கள், மக்களை எல்லாம் பார்க்கறாங்க, சொன்னனே கெஞ்சினேனே, நான் உனக்கு நசீகத் செய்பவன், நலம் நாடுபவன் என்று எவ்வளவோ உபதேசம் செய்தேனே, அநியாயம் செய்து விட்டீர்களே, அல்லாஹ்வின் அத்தாட்சியை அறுத்து விட்டீர்களே, எவ்வளவு பெரிய ஒரு மனம் முரண்டுன்னு பாருங்க. நீ எப்ப உன் மூளை வேலை செய்யல, உன் கண்ணுக்கு முன்னாடி பாறையில இருந்து பெண் ஓட்டகம் வருதா இல்லையா? அப்பவாவது இது இயற்கை இல்ல, இது ஏதோ வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்கிறது நம்பி இருக்கணுமா இல்லையா? அதைத்தான் நம்பல, கிணத்துல போட்ட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ல. நீ ஒரு நாள் தண்ணி குடி, ஒட்டகத்துக்கு ஒரு நாள் தண்ணிய குடி, அதையும் ஃபாலோ பண்ணல. இறுதியா அவர்களின் சிந்தனை என்ன சொன்னது? ஒட்டகத்தை அறுத்து விடுவோம். மூடர்களின், முட்டாள்களின், அறிவில்லாத கூமுட்டைகளின் சிந்தனை இப்படித்தான் வேலை செய்யும். இந்த கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாருங்க, பப்ளிக்கா பகிரங்கமா ஒரு சாமி யார் பேசுகிறான், மூளை இல்லாத கூமுட்டை என்பதை தெளிவுபடுத்துகிறான். ஜம்ஜம் நீர் இருக்கிறது அல்லவா, அது கங்கையில் இருந்து ஓடுகிற நீரா? எங்க போய் மூளையை அடக வைத்தான்? மக்காவை கைப்பற்றினால்தான் இஸ்லாத்தை கட்டுப்படுத்த முடியுமா? வெறித்தனமாக பேசுகிறான். முஸ்லிம்களாக இருக்கிற ஒருத்தர், எதிர்கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு வார்த்தையை விட்டுட்டா 10 வருஷம் ஜெயில புடிச்சு போட்டுறாங்களே, முஸ்லிம்கள் புனிதமாய் கருதுகிற, இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தானே. காபா சாதாரண ஆலயமா? அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அத்தாட்சி. அந்த காபாவை பார்த்து பேசுகிறான், நாம் ஆப்கானிஸ்தானை மாத்திரம் கைப்பற்ற கூடாது, மக்காவையும் கைப்பற்றணும், அப்பதான் இஸ்லாத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். மக்கால ஓடுற தண்ணின்றது ஜம்ஜம் தண்ணின்ற பேர்ல கங்கை நீர் தான் ஓடுது. இதைதான் மக்கேஸ்வர் சொன்னார்னு மக்காவோட சேர்த்து ஒரு கேஸ்வர ஒன்னு சேர்த்துக்கிறான். அறிவுகட்ட கூமுட்டைகளா? இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக இவர்களை விடவா நீங்கள் பெரிய ஆட்கள்? சூரா ஃபஜ்ரில் அல்லாஹ் பேசுகிறான், அலம் தர கைஃப, அட்டூழியம் போடுகிற, அழிச்சாட்டியம் செய்கிற, ஆணவம் பிடிக்கிற, கர்வம் பிடித்த அத்துணை அயோக்கிய வல்லரசுகளை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆதி, ஆதி சமூகத்தினரை நீங்கள் பார்க்கவில்லையா? இரமதாத்தில் இமாது, தூண்களை உடைய ஆதி சமூகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? லம் யஹ்லக் லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாதி, இவர்களை போன்று உலகத்தில் வேற யாருமே படைக்கப்படலையே. ஓ சமூத் அல்லதீன ஜாபு ஸஹர பில் வாதி, சமூத சமுதாயத்தை பார்க்கவில்லையா? ஓ ஃபிரௌனதில் அவுதாது, ஃபிரௌன் சமுதாயத்தை நீங்க பார்க்கவில்லையா? கூடதார பார்க்கவில்லையா?
சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இவர்களுக்கு எதிராக தன் சாட்டையை சுழற்றினான். இதான் நமக்கான ஆறுதல். இவ்வளவு சமுதாய உலகத்துல வந்தான், அட்டூழியம் செய்தான், அழிச்சாட்டியம் செய்தான், வல்லரசி என்ற பெயரால் இருந்த இடம் தெரியாமல் துடை தெரியப்பட்டான். நீ பாஜக செஞ்சில, நீ யாரு? இஸ்லாத்தின் பார்வையில், குரானின் பார்வையில் இவர்களுக்கு கடுகளவிற்கு கூட நீ எல்லாம் சமமாவியா? பள்ளிவாசலை இடிக்க முற்படுகிறார்கள், நோன்பு காலத்திலையும் அட்டூழியம், காபாவை கைப்பற்ற போகிறார்களாம். மக்கரும் மக்கரா, அல்லாஹு சாலிகளை இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுக்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். ஓ மக்கர்னா மக்கரா, இறைவனாகிய நானும் சூழ்ச்சி செய்தேன். அநியாயம் செய்கிற, ஆட்டம் போடுகிற அத்துணை வல்லரசுகளுக்கும் இறைவன் எடுத்து காட்டுகிற முன் உதாரணம் பார். ஆதி சமூகத்தை பார். நீ 52 இன்ச்சுன்னு சொல்லலாம், உண்மையிலேயே அவன் 60 முழம்டா, 60 முழம். நீ சாதாரண ஒரு மனிதன் தான். உனக்கு ஊர்ல இருக்கிற, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நோயும் உடம்புல இருக்குது. அவன் அப்படி கிடையாது. மலையை குடைஞ்சு வாழ்ந்தானே, கட்டடத்தை கட்டி வைத்திருந்தான். அப்ப சமூக சமுதாயத்தினரிலிருந்து இது மாதிரி கூட்டத்தாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை, அல்லாஹுவின் அத்தாட்சிகளை எவன் அறுக்க துணிந்தானோ, சாகரிக்க துணிந்தானோ, அவன் சீரழிந்து போவான். இதான் இந்த சமுதாயத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிற உச்சபட்ச படிப்பனையாக இருக்கிறது. அநியாயம் செய்து, அட்டூழியம் செய்து, ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி, குழிக்குள் புதைந்து போவது நிச்சயம்தான் என்பதற்கு இது சான்று. ஞாட்டம் போடு, எவ்வளவு நாள் போடுவேன்? இன்னும் 5 வருஷம் ஆட்சிக்கு வந்து இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் மக்களை எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லுவியா? நமக்கு என்ன கேள்வின்னா, முஸ்லிம்களையும் இஸ்லாமியர்களையும் வம்பு கழுத்து தான் இருப்பு நீ காட்டணுமா? எந்த அரபு நாட்டிலேயாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்னு எந்த இந்துவாவது மிரட்டப்படுறானா? நியாயமா யோசிச்சு பாருங்க. எந்த கிறிஸ்தவ நாட்டிலேயாவது அல்லாஹ்வையா சொல்ல, ஜீசஸ் சொல்லுன்னு எந்த இந்துவையாவது மிரட்டுறாங்களா? இந்த கூத்து, கும்மாலம், அட்டூழிய அழிச்சாட்டியம் எல்லாம் நடக்கிறது இந்தியாதான். ராமனின் பெயரால், மதத்தின் பெயரால் அநியாயமாக துஷ்பிரயோகம் செய்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். நிச்சயம் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருப்பான், முஸ்லிம்களுக்கு சோதனையை கொடுப்பான். நாம் கையேந்த வேண்டும். அல்லாஹ் நம் மீது இரக்கத்தை, அன்பை பொழிவான். அவைகளுக்கெல்லாம் இந்த ஆதி சமூது சமுதாயம் வேரோடு, வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியப்பட்ட வரலாறு சான்று. ஆட்டம் போடாதே, அழிந்து போவாய் என்பதுதான் இந்த சமுதாயத்திடமிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்படையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பலதரப்பட்ட சோதனைகளுக்கு ஆறுதல் மருந்தாக, பலதரப்பட்ட சோதனைகளுக்கு தீர்வாக ஒரு நபி வாழ்க்கையில் நடைபெற்ற ஏராளமான சோதனைகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக காண்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.